வணக்கம் நேயர்களே, வையமெங்கும் வண்ணத்தமிழை பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சி வழங்குகின்ற பதிகமும் பாசுரமும் என்னும் அரிய நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறோம், பேருவகை ஏதுகிறோம். என்னோடு இருப்பவர்கள், எப்போதும் இருந்து என்னை பாதுகாத்து வருபவர்கள், ஒரு பக்கம் இசை, இன்னொரு பக்கம் சிவம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், அதாவது மக்களே, வைத்திலிங்கன் ஐயா வந்திருக்கிறார் என்றால் சிவம் எழுந்தருளி இருக்கிறது என்றே நான் சிரம் தாழ்த்தி அவரை வரவேற்கிறேன். இடது பக்கம் இசையின் மூலம் மருத்துவமாகவும், மருத்துவத்தில் இசையும் கலந்து தொண்டு புரிந்து வரும் நம்முடைய கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பதிகம், அதை தொடர்ந்து என்ன பாசுரம்? திருஞான சம்பந்தரின் வானுலாவும் மதி என்கின்ற பதிகம். எந்த பதி, எந்த தலம், சிக்கல், எந்த விதமான சிக்கலும் நமக்கு அதில் இல்லை. டாக்டர் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? சிக்கலை பற்றிய விவரங்களை சிக்கனமாக அவர் நமக்கு இப்பொழுது உரைப்பார். இந்த சிக்கல் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, பட் ஆக்சுவலி இந்த சிக்கல்னால தான் பேரே வந்தது. அப்படியா? வசிஷ்டர் வந்து ஒரு பெண்ணையால் ஒரு லிங்கத்தை செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணாராம். பண்ணி முடிச்சுட்டு வரும்போது அது அங்கேயே அது சிக்கின்னு இருந்தது தான், அதனால தான் அது பேர் சிக்கல். அப்போ இங்கே சிக்கல்னால் நிலைத்தல்னு பொருள் வரும் போல. பாதி சிக்கல்கள் நிலையாத்தானே இருக்கு வாழ்க்கையில், பரிகாரம் இல்லாமலே போகுது. எங்கே இருக்கு சிக்கல்? இது நாகப்பட்டினத்துக்கு மேற்க ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கு. அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சது சுவாமி வந்து வேல் முருகன் தான். ஆமாம், சிங்கார வேலன். சிங்கார வேலன், சிக்கல் சிங்கார வேலன். எங்கள் வாத்தியார் பாடுவார், சிக்கல் சிங்கார வேலா குகன்னு பாடுவார். அந்த தாயார்டேருந்து தான் அவர் வேல் வாங்கி அந்த சூரசம்ஹாரத்துக்கு போகும்போது அதுக்கு இது கூட இருக்கு. அவ பண்ணும் வேல் வாங்குற அந்த இதில் சன்னிதியில், அதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் அது மாட கோவில், அங்கே மேலே போனதுக்கப்புறம் அவர் மேலே கொஞ்சம் வேர்வையெல்லாம் இருக்குமா? நல்லாவே வேர்க்கும். படமெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி மண்டபெல்லாம் வேர்த்திருக்கிற மாதிரி தொழில் அரும்பி இருக்கும். அம்மாக்கிட்டேருந்து அந்த வேல் வாங்குற நிகழ்ச்சி அங்கே அதுதான் அம்மாளுக்கு வேல் நெடுங்கண்ணி. அவர் சுவாமி பேர் நவநீதேஸ்வரர்னு பேர். வெண்ணைப்பிரான். வெண்ணைப்பிரான் பிள்ளை பிள்ளை கந்த புராணத்தில் இந்த கோயிலை பற்றி குறிப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். இதில் பெரும்பாலும் புராணங்கள் வந்து ஒரு 300-400 வருஷத்துக்கு உட்பட எழுதுனது தான். எந்த புராணத்தை எடுத்தாலும் இது பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது, இது பவிஷ்ய புராணத்தில் இருக்குது, இப்படி சிவரகசியத்தில் இந்த காண்டத்தில் இருக்குது, இப்படி சொல்கிறது ஒரு மரபு, உபச்சாரம் தான். அது அப்படியே எடுத்துக்கூடாது. நீங்கள் போய் தேடினீங்கன்னா அங்கே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓ சரி சரி சரி. அதை தேடுறதுக்கு பதிலாக சிக்கலுக்கு போய் சுவாமியை பண்ணலாம், அதுதான் முக்கியம். பாடலை பார்ப்போமா? வானுலாவும் மதி வந்துலாவும் மதின் மாளிகை, தேனுலாவும் மலர்ச்சோலை மல்கும் திகழ் சிக்கலுள், வேனல் வேளை விழித்திட்ட வெண்ணை பெருமானடி, ஞானமாக நினைவார் வினையாயின நெய்யுமே. நெய்யுமே. இந்த இரண்டு விஷயங்கள் என் கண்ணுக்கு பட்டது ஐயா, நீங்கள் தான் விரித்து சொல்லணும். ஒன்று, நம்முடைய பதிகங்களிலும் சரி பாசுரங்களிலும் சரி இறைவனை பாடும்போது இயற்கை எழிலை சேர்த்தே பாடி வருகிறது போல் தோன்றுகிறது. அது ஞானசம்பந்தருக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு, தனி இயல்பு. இயல்பு இயல்பு அவர் தான் இந்த இயற்கையை அதிகமாக பாடினவர். அப்படி எவ்வளோ தூரம் நடந்து போகும்போது இல்லை இந்த பல்லக்கில் போகும்போது இப்படி பார்த்துக்கிட்டே வருவார் போல, அது மாதிரி தோன்றுகிறது. அதனால் அவர் பாட்டில் அதிகமாக இருக்கும். ஓ அது பாருங்களேன், இந்த வானுலாவும் மதி வந்துலாவும் மதின் மாதிரி சந்திரன் வந்து இந்த பெரிய மாடங்கள் மேலே தவழ்வது போல இருக்கிற தவழ்வது போல இருக்கான் அந்த ஊர். அதில் அது அது கூட சரி சுவாமி, தேன் உலாவும்னு போட்டாருங்க மலர்ச்சோலை. என்ன இருக்க கவிதை இது, தேன் உலாவும் மலர்ச்சோலைங்கிறார். அப்போது அப்போது அந்த மலருக்குள்ள தேனுக்கு ஒரு அசைவு இருப்பது போல சொல்கிறார். நிச்சயமாக. இல்லை ஏனென்றால் அது காற்றுல எப்படி மெல்ல அசையும் இல்லையா? ஆமாம். அப்போ துடித்த தேன் அங்கேயும் இங்கேயும் போகும். என்ன என்ன கவித்துவம் பாருங்க. தேனுலாவு மலர்ச்சோலை மல்கும் திகழ் சிக்கலுள், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது. வேனல் வேள் அப்படின்னா மன்மதன்,
மனதுக்கு வெப்பம் தரக்கூடிய காம வெப்பத்தை தரக்கூடிய வேனல் வேலை விழித்திட்டன எரித்திட்ட யார் எரிச்சா வெண்ணெய் பெருமான் இங்கே சிக்கல்ல வெண்ணையா இருக்கக்கூடிய பெருமான் வேனல் வேலை விழித்திட்ட வெண்ணெய் பெருமானடி நினைவார்னு போடலையே ஞானமாக நினைவார்ங்கிறாரு அதாவது கருதி உணர்வோடு அவனை உன்னத்தலைப்படுவார்னு பொருள் கொள்ளலாமா ஞானமாக நினைவார் வினையாயின நையும் என அந்த வினைகள் கூட என்னெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும் அதுவும் சேர்ந்து போயிடும் பொருள் இருக்கிறதா ஞானத்துல பசு ஞானம் பாச ஞானம் பதி ஞானம்னு மூணு இப்ப இந்த சிவபெருமானை உணர்வது பதி ஞானத்தினால உணரணும் பாச ஞானத்தினால உணரணும் பசு ஞானம் நானே கடவுள் அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் அதை விட்டுட்டு அவன் தனியா இருக்கிறான் அவன் தான் உடையவன் நான் அவன் அடிமை என்று உணர்வது தான் பதி ஞானம் அதுதான் ஞானம் இங்கே அவர் குறிப்பிடு சம்பந்தர் குறிப்பிடுகின்ற ஞானம் என்பது அவனே கதி அவனே பதி ஆமா அப்படி நினைத்தால் தீரும் என் விதி அமைந்திருக்கிறது இந்த பதிகம் திருமதி கீர்த்தனா ஸ்ரீராம் பாட கேட்போமா இந்த பதிகத்தை தொடர்ந்து தொண்டரடி பொடியாழ்வாருடைய இன்னொரு தெய்வம் உண்டே என்கின்ற பாசுரத்திற்குள் நுழைவோம்
டாக்டர் தொண்டரடி பொடியாளரை பற்றி நிறைய சொன்னீர்கள் நீங்கள் சென்ற முறையில். இன்னும் சில குறிப்புகள் கூட சொல்லலாம் தொண்டரடி பொடியாழ்வாரை பற்றி. அவர் பூக்கைங்கரியம் செய்தவர். ஆமாம் இல்லையா? திருப்பள்ளி தாமம் அமைத்து இறைவனை நாள்தோறும் வழிபடுகிறவர். அப்படிதான் சொல்லணும். புஷ்பகைங்கரியம்னு சொல்றது அது சாதாரணம். சரி, திருப்பள்ளி தாமம்னா அப்படின்னா என்னது? பூ கொய்து மாலை கட்டி தொடுத்த. ஓ, அதான். சார் சார், மாலை தொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பித்தார். அரங்கனை தவிர இன்னொருத்தரை பாடமாட்டார். பாடலை அவர். அதுவும் ஒரு அதுலேயும் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரே இடத்துல இருந்து பாடியவர். நம்ம ஆனால் இதுக்கு நம்ம ஆழ்வாரும் இவரும். ஆமாம், தொண்டரடி பொடி ஆழ்வாரும். ஆனால் இதுக்கு முந்தைய பாடினது அவர் ஊரெல்லாம் போய் போகிறார். அடுத்தது திருமங்கை ஆழ்வார். அவர் போகாத ஊர் இல்லை, அப்படியே பாடாத கோயில் இல்லைன்னு இருக்கு. அடுத்தது திருமங்கை ஆழ்வார் வந்து வடக்கெல்லாம் போயிருக்கிறார். ஆமாம், பத்ரியெல்லாம் போய் பாடியிருக்கார். ஆமாம், அதே மாதிரி சுந்தரர் போயிருக்கிறார். அப்பர் சுவாமி கைலாயம் வரைக்கும் போய் பாடிட்டு வந்திருக்கிறார். ஆனால் அவங்களாம் சம்பந்தராவது ஸ்ரீசைலம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டார். அவர் அங்கெல்லாம் போகலை. கைலாயம் பாடியிருக்கார், கேதாரத்தை பற்றி பாடியிருக்கார், வாரணாசியை குறிப்பிடுகிறார்னா ஸ்ரீசைலத்தில் இருந்தே நினைந்து பாடியவை. இவங்கள்லாம் சுத்துறாங்க. பிற்காலத்தில் அருணகிரி அதே மாதிரி கைலாயத்திலேருந்து கண்டி கதிர்காமம் வரைக்கும் போய் பாடிட்டு வந்திருக்கிறார். தொண்டரடி பொடியாழ்வார் திருவரங்க பெருமானை பற்றி பாடும் பொழுது நமக்கு அப்படியே அவர் நீண்டு அங்கே கிடக்கிற பெருமானை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் வந்து நம்ம கண் முன்னால் தெரிகிறது. எந்த மதத்தில் அவர்கள் சார்ந்திருந்தவர்களாக இருந்தாலும் ஒரு கடவுளை தவிர அடுத்தவர்களை பாடமாட்டேன் என்பது அவர்களுடைய விரதம், கொள்கை. மாறக்கூடாது. கொள்கையினால் உயர்ந்தவர். அதே சமயத்தில் சில நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் மூர்த்தியும் ஒருத்தராக இருக்கணும் அவர்களுக்கு. அதே மாதிரி இருக்கு. ஐயா, இந்த சொல்ல நீங்கள் நேயர்களுக்காக விளக்கி சொல்லணும். அதாவது உண்டோ அப்படின்னு கேட்டால் இந்த நாளில் புரியுது. உண்டேனா இருக்கிறது என்கின்ற பொருள் தான் இந்த நாளில் இருக்கிறது. ஏ ஏ யா மூணு வினா. அதில் எப்படின்னா நீ அவன் போனாங்கிற அவனே போனான், அவனே போனான், அவனே போனான். அப்போ அந்த மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள். இன்னொரு தெய்வம் இருக்குமா? அறிவில்லாத மனிதர்களே, உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டீர். உனக்கு ஏதாவது ஒரு அடி வாங்கினால் ஒழிய அவன் இருக்காங்கிறது நீங்கள் உணர மாட்டீர். இன்பத்தில் இவன் இறைவனை நினைக்கிறான். அதெல்லாம் சொல்றது உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டீர். அற்றமேல் ஒன்று அறியீர், அவனல்லால் தெய்வம் இல்லை. கற்றினம் மேய்த்த எந்த கடலினை பணிமினீரேன். ஒன்று அறியீர், அற்றம்னா சமயம். சமயம் அந்த வேலை அது தெரிய மாட்டேங்குது உனக்கு. நல்ல நேரம் வாய்த்திருக்கிறது இப்பொழுதாவது புரிஞ்சுக்குங்கிறார். அது முடிக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. கன்று இனம் மேய்த்த எந்தைங்கிறார். யார் அப்பேற்பட்ட கடவுள்னா மாடு ஓட்டின்னு தானே அவன் அப்படிங்கிறார். நம்ம எல்லாம் மாடுங்கிறார். வேற நம்ம தான் மாடு, வேற யார்? ஆன்மாக்கள் தான், ஆத்மாக்கள் தான் மாடுகள். ஆமாம் டாக்டர், உங்களிடம் ஒரு வேண்டுகோள். இந்த பாடல் சகானா ராகத்தில் அமைந்திருக்கிறது. இந்த சகானா ராகத்துக்கும் நீங்கள் சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் த்விஜயவந்தி அது அதுக்கும் என்ன ஒரு ரொம்ப சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. ரொம்ப நெருங்கிய ராகங்கள் ரெண்டும். அப்படியா? ஆமாம், ரொம்ப. சரி சரி. அதாவது ஒரு கச்சேரியில் சாதாரணமாக சொல்லுவாங்க, எதுகுலாம் காம்போஜி பாடிட்டு காம்போஜி பாட வேண்டா, அல்லது பைரவி பாடிட்டு முகாரி பாட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் த சேம் கலர்னு சொல்லலாம், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல தான் சஹானாவும் த்விஜயவந்தியும். உங்கள் விளக்கத்துக்கு நன்றி. ஆனால் நீங்கள் பாட்டாகவே விளக்கினா நல்லாயிருக்கும். அதாவது த்விஜயவந்தி பாடிக்காமீங்க. இப்போ முதல்ல த்விஜயவந்தியை பாடிட்டேன். ச
சாசானித பாதமாக மரே கரிச இதுதான் நட்டுச்சு பாரீரி ரீரி பாமக கமரி கரி சாசானித பா இது எந்த கொஞ்சம் இந்துஸ்தானி ஸ்டைலில் இருக்கும் ஏன்னா அதை வடக்கத்தியராக இருந்தாங்க मन मोहना इति वदत तुलसीदास शंकर शेष मुनि मनरंजनम इदे द्विजावंत अरुमையாக நீங்கள் द्विजावंतियும் சகானாவையும் விளக்கினீர்கள் இப்பொழுது இந்த பாசுரத்தை திருமதி கீர்த்தனா ஸ்ரீராம் பாட கேட்போம் தெய்வம் உண்டே மற்றும் ஓர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கள் மற்றும் ஓர் தெய்வம் நேயர்களே வேனல் வேளை எரித்த வெண்ணை பிரானையும் மூன்று உலகையும் ஆண்ட மாதவன் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக வந்ததையும் ஒரு சேர சேர்த்து பார்த்தோம் இதுதான் பதிகமும் பாசுரமும் நம் பார்வைக்கு வைக்கின்ற நிதர்சனமான தரிசனங்கள் மேலும் பல விருந்துகள் நமக்காக காத்திருக்கின்றன இந்த பெருந்தகைகள் நமக்கு வழங்குகிறார்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் பதிகமும் பாசுரமும் நிகழ்ச்சியில் வணக்கம் வணக்கம்